ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. என்னடா பையன் ஒரு வாரமாக வீடியோவே போடலையா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ரெண்டு ரீசன்னால் தான் போடலை. மொதல் ரீசன் அதுதான் மெயின் ரீசன் என்னென்னா, ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எழுதிட்டே இருக்கிறதுனால என்னால் போட முடியல. நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னா, வீட்டில் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் அப்படியே சும்மாவே உட்காந்துருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். உடம்புக்கு எதுவும் உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும்ல. ஸோ அதனால் ஒரு 3 o'clock இல்லைனா 2:45 விளாட போயிடுவேன். விளாட போயிட்டு நியர்லி 6:30 to 6:45 தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து சாயங்காலம் திரும்ப குளிச்சுட்டு பார்த்தா 7:30 ஆயிரும். என்னன்னே தெரில, அது டைம் போகிறது போயிடும். 7:30 ஆயிரும், கொஞ்ச நேரம் ஃபோனு ஒன்றா 7:30 ஆயிருமா. 7:30 ஆனதுக்கப்புறம் இப்படி ஆயிரும். 7:30 ஆயிரும். 7:30 ஆனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதனால் இந்த ஒரு வாரம் போடவும் இல்லை. இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வீடியோ பார்ப்போம். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போட முடியாது. மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே, ஓகே? இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஓகே? மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வீடியோ, ஓகே? ஸோ இன்றைக்கான டாபிக் எதை பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் லாங் ரெய்னிங் குயின் குயின் எலிசபெத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க எப்போயிலேருந்தோ குயினாக இருக்காங்க, ஓகே? ஸோ இப்போ அவங்க வச்சுருக்க பெரிய பெரிய பொருட்கள், அதாவது விலை மதிப்பில்லாத பொருட்கள், அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அது எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா, அவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய பிக் லேண்ட் ஓனர். லேண்ட் ஓனர்னால் எவ்வளோக்குன்னா 6.6 billion acres ஆஃப் லேண்டை அவங்க ஓன் பண்ணுறாங்க உலகம் முழுக்க, ஓகே? அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பக்கிங்ஹாம் பேலஸில் இருக்கிற அந்த கிரவுண்டு, அந்த நேஷ்னல் கிரவுண்டு, அங்கே இருக்கிற ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ், அப்புறம் 6.6 billion acres ஆஃப் கிரவுண்ட்ஸ் அங்கே ஓன் பண்ணுறாங்க உலகம் முழுக்க, ஓகே? நெக்ஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இது என்னதுன்னா, அவங்களுக்கு வந்து பிஎம்ஐ ஒரே அடியாக பேன் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தூக்கி எறிகிற பவர் இருக்குது, ஓகே? அவங்களால ஆர்மியிலேருந்து அதோட ஜென்ரலை தூக்க முடியும். ஏன்னா அவங்க தான் ஆர்மியோட ஹெட்டு. ஆர்மிங்கிறத பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. கன்ஸ் அதை பற்றி எதுவுமே தெரியலனாலும் அவங்க தான் ஹெட்டு, த டாப் ஹெட் அவங்க தான், ஓகே? அவங்களுக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டரை தூக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஏன் ஆஸ்திரேலியாவோட ப்ரைம் மினிஸ்டர், கவர்னர் அவங்கள தூக்கிறதுக்கு கூட உரிமை இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், ஏன்னா அதுங்கெல்லாம் அந்த கண்ட்ரிஸ் ஒரு, இப்போ நான் சொல்கிற கண்ட்ரிஸ்லாம் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா, த பஹாமாஸ், த பர்புடா, த பர்பாடோஸ், பெலாய்ஸ், கேனடா, கேனடாவும் அவங்களது தான், கிரெனேடா, ஜமைக்கா, நியூசிலாண்டும் அவங்களுக்கு தான், பப்புவா, நியூ கினியா, அப்புறம் வந்து செயின்ட் கிட்ஸ் அண்ட் நிவிஸ், செயின்ட் லூசியா, செயின்ட் வின்சென்ட், கிரீன் ஆண்டிஸ், அப்புறம் இந்த சாலமன் ஐலாண்ட்ஸ், இது எல்லாமே அவங்களோட காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் இதுங்களும் இந்த கண்ட்ரிஸும் ஒரு பார்ட். அது அதுபடி வந்து இதில் ஒரு பாதியோ இல்லை முழு இதோ, ஐ மீன் அது கீழே இவங்க வேலை செய்யணும். அந்த மாதிரி குயினுக்கு கீழே இவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், ஓகே? குயினுக்கு கீழே இந்த கண்ட்ரிஸ்லாம் வேலை செய்யும். அதனால தான் அவங்களால இந்த கேனடாவோட பிரசிடெண்ட் அவங்களாலாம் கூட தூக்க முடியும், வேலையை விட்டு ஃபயர் பண்ண முடியும், ஓகே? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு சொல்லி கேளுங்க பாருங்கள். அங்கே யூகேவை சுற்றி இருக்கிற 3 miles இருக்கிற எல்லா டால்ஃபின், வேல், ஸ்டர்ஜன், அது இது எல்லாமே குயினோட பேரில் தான் இருக்காமா. செம்மல எல்லாத்தையும் அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அவங்களோட பேலஸ்குள்ளே நிறையா பெட்ஸ் வளர்க்குறாங்களாம். கிட்டத்தட்ட 100s மேற்பட்ட டாக்ஸு, அப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக பிடிச்ச டாக்ஸ், ஹார்ஸ், அதெல்லாம் அழைச்சி வச்சுருப்பாங்க, ஓகே? நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து அவங்களுக்குன்னு எப்பயுமே வந்து அவங்க வந்து எப்பயுமே கார் அவ்வளோக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களாம். அவங்க பஸ்ஸில் தான் போவாங்களாம். பஸ்ஸு எப்பயுமே போகிறது முன்னாடி நம்ம நிறையா படத்தில் பார்த்த மாதிரி பந்தோபஸ்துக்குன்னு முன்னாடி போவோம். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை, ஒரே ஒரு காரு, அப்புறம் பின்னாடி வந்து நிறையா கார் வரும். பின்னாடி இருந்து பார்த்துக்குவாங்க. அப்புறம் சைடில் வந்து நிறையா பிளாக் கேட்ஸ் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே தெரியாமல் இருப்பாங்களாமா. ஏன்னா கூட்டத்தில் இருந்தானே நிறைய பேர் தாக்குறதுக்கு முன்னே வருவாங்க. ஸோ அதனால் கூட்டத்துலேயே நிறையா பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ரெஜன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் வந்து யூகேயில் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. அங்கே தான் இருக்கிறதுலே பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் தொடங்குச்சுன்னு கூட சொல்கிறாங்க. ஐ மீன் காஸ்மெட்டிக் பிராண்ட், அந்த விமனோட ட்ரெஸ் பிராண்ட்,
விமனியா மென் ட்ரெஸ் பிராண்ட் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கேருந்து தொடங்குச்சுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த ரெஜன் ஸ்ட்ரீட்டும் அவங்களோட பேரில் தான் இருக்குது. இது வந்து ரெஜன்ட்டுங்கிற பிரின்ஸுங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த இடத்துல இதை கட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் ரெஜண்ட்டுன்னு வச்சு தான் சொல்லியிருக்காங்க. சும்மா இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, என்னடா ரெஜண்ட்டுன் பேர் இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, அப்புறமே வந்து அதை கட்டினவர் வந்து ஜாஸ் நேஷ், ஜான் நேஷ், அப்புறம் ஜேம்ஸ் பர்டன் அப்படிங்கிற ரெண்டு ஆர்கிடெக்ட் தான் அந்த ரெஜன் ஸ்ட்ரீட்டை கட்டியிருக்காங்க. ஓகே, அவங்க தான் மொத்த யூகேவுக்குமே தலை, மொத்த யூகேவோட லேண்டுமே அவங்க கையில் தான். ஓகே, கடைசி ஒன் இது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும், பட் இவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஏடிஎம் இருக்குது பக்கிங்ஹாமில், பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ளே ப்ரைவேட் ஒரு ஏடிஎம் தியேட்டர் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஏடிஎம்ங்கிறது யாரும் வச்சு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, இவங்க ஏடிஎம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே செகண்ட் மோஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் ஷிப்பு இவங்க வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது பேர் அதோ பிரிட்டானிக் அப்படின்னு சொன்னாங்க, தெரியல நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், அதையும் இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி த குவீன் அப்பத்தின வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இதை பெரிய வீடியோவாக மாற்றுங்க ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய், லவ் யூ ஆல்.